பாணிகளின் கோட்பாடுகளுக்குள் கட்டுப்படாமல் தங்கள் நடன மொழிகளை விரிவுபடுத்தி புதிய கோணங்களில் நடன அரங்கை காணும் இரு நாட்டிய அமைப்பாளர்களை காண்போம். ஒன்று சந்திரலேகா, மற்றொன்று அனிதா ரத்னம். சந்திரலேகா நடனம் அமைத்து நால்வர் குழு நடனம் ஆடும் நிகழ்ச்சி ஒன்று, மற்றொரு நடன ஆசிரியருடன் கூட்டாக நடனம் அமைத்து அனிதா ரத்னம் ஆடும் நிகழ்ச்சி மற்றொன்று. இரண்டு நிகழ்ச்சிகளுமே புதுமையானவை. நாட்டியம் எனக்கு என்னன்னு கேட்டா, முக அபிநயம் இல்லை, பாதபேதங்கள் இல்லை, கை ஹஸ்தங்கள் இல்லை, பக்தி கூட இல்லை. நவரசங்களை மீறி ஒரு ரசம் ஸ்தாயிபாவமாக உடம்புல ஊறி உள்ளேந்து நெருப்பு மாதிரி பொங்கிண்டு வருது. அந்த ரசம் ஆனந்த ரசம். ஆனந்த ரசம்தான் என் நாட்டியத்துக்கு அடிப்படை. ஆனந்த ரசம்தான் என் நாட்டியத்துக்கு தூண். அந்த ஆனந்த ரசத்தை வச்சிண்டு என் நாட்டியத்தில் பல நிறங்கள், பல அபிநயங்கள், பல சார கொண்டு வர முடியும். நவீன நாட்டியம்னா ஜனங்களுக்கு பொதுவாக நிறைய தப்பான அபிப்பிராயங்கள் உண்டு. சம்பிரதாயத்தை ஒதுக்கி வச்சு இப்படி எப்படி உடம்பு அசைச்சா நவீன நாட்டியம் இல்லை. முதல்ல நம்ம சம்பிரதாயத்தை புரிஞ்சுண்டு தெரிஞ்சுண்டு சாரா பிழிஞ்சு முழுங்கி ரசித்த அப்புறம்தான் தெளிவாக நவீன நாட்டியம் என்னன்னு மனசில் புரிஞ்சிக்க முடியும். என் நவீன நாட்டியத்தில் பல தூண்கள் உண்டு. சங்கீதம், காவியம், நாட்டியம், சப்தம், நிசப்தம், என் குருக்கள் கற்றுக் கொடுத்த பாடங்கள், இதெல்லாம் வச்சுண்டு புது நுணுக்கங்கள், சமர்ப்பிக்கிற புது விதங்கள், பழமையும் மதித்து புதுமையும் சேர்ந்து எல்லாம் கலந்து ஆர்வத்தோடு நான் நாட்டியம் ஆடுகிறேன். அதிரோகணா எனும் நிகழ்ச்சி அனிதா ரத்னமும் ஹரிகிருஷ்ணனும் சேர்ந்து நடனம் அமைத்த ஒரு நிகழ்ச்சி. மனித உள் உணர்வு ஆறு குண்டலினி சக்கரங்களின் சக்தியில் இயங்கும். பூமியை குறிக்கும் இச்சா சக்கரத்தில் தொடங்கி நீர், காற்று, நெருப்பு, வானம், மனம் ஆகிய சக்கரங்களின் வழியாக வெளியேறி மோட்சத்தை அடையும். இந்த சூட்சுமத்தை வர்ணிக்கும் அதிரோகணா எனும் நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பகுதியை இன்று அனிதா ரத்னம் ஆடுகிறார். இது காற்றையும் நெருப்பையும் வர்ணிக்கும் பகுதி. அதிரோகணா is a Sanskrit word for the ascent. The choreography uses the image of a coiled serpent gradually unwinding from its base and moving in an upward spiral. The snake's fluid moves, hidden power, and simmering emotions are the predominant motifs of Adhirohana. பத்யா
தக்க
கிட்டத்தக்க தீன் தக்கிட்டத்தக்க தக்கும் தரி கிட்டத்தக்க தோம் தக்கிட்டத்தக்க தக்கும் தரி கிட்டத்தக்க ஞம் தக்கிட்டத்தக்க தக்கும் தரி கிட்டத்தக்க தக்கும் தரி கிட்டத்தக்க தீன் கிட்டத்தக்க தோம் தக்கிட்டத்தக்க ஞம் தக்கிட்டத்தக்க தக்கும் தரி கிட்டத்தக்க தாம் தக்கிட்டத்தக்க தாம் 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 தக்கிட்ட தீன் தக்கிட்டத்தக்க தீன் தீம் தீம் தக்கிட்ட தோம் தக்கிட்டத்தக்க தோம் 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 சந்திரலேகா அவர்கள் புதிய நாட்டிய வகைகளை பேணி வளர்ப்பவர். இந்திய நாட்டிய மரபுகளோடு களரிப்பயிட்டு எனும் மல்யுத்தம், யோக பயிற்சி ஆகிய கலைகளை இணைந்து புதிய ரசனையை நாட்டியத்தில் உருவாக்க முயன்றனர் சந்திரலேகா. மகாகால் எனும் நிகழ்ச்சி சந்திரலேகா நடனம் அமைத்துள்ள நீண்ட நிகழ்ச்சி. இதன் 5 காட்சிகளில் ஒன்றை அளிக்கிறோம். ஆக்கிரமிப்பிலும் வெறுப்புணர்ச்சியிலும் யுத்தத்திலும் தீவிரவாத செயல்களிலும் நம்மை சிக்க வைக்க சரித்திரம் எனும் கொடுமை முயல்கிறது. ஆனால் மனிதநேயம் இவற்றுக்கு நடுவேயும் வளர்கிறது. இந்த சித்தாந்தத்தில் உருவானது மகாகால் எனும் நாட்டிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலிருந்து ஒரு பகுதியை சந்திரலேகா அளிக்கிறார்.
பழமை விரும்பி இந்திய நாட்டின் பழமையான கலாச்சாரம், பண்பாடு இவற்றை ரொம்பவும் நேசிப்பவள்.
ஆனால் அதே சமயத்தில் புதுமையோ நவீனமான உத்திகளையோ வெறுப்பவளோ அல்லது அதற்கு எதிரியோ இல்லை. ஒருவேளை சிறுவயது முதல் நான் வளர்ந்த சூழ்நிலை, எங்கள் ஸ்தாபனமான கலாக்ஷேத்திரம் நம்மளுடைய நாட்டு பண்பாடு கலாச்சாரத்தை மிகவும் வலியுறுத்தி வந்ததுனாலேயோ என்னமோ, அந்த சூழ்நிலையில் வளர்ந்ததுனாலேயோ என்னமோ எனக்கு அது மிகவும் பிடிக்கிறது. அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனாலும் என்ன உனக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமான்னு யாராவது கேட்டால் எனக்கு பழமை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். காரணம் கேட்டால் தெரியாது. அந்த எங்களுடைய ஸ்தாபனத்தில் எல்லாருமே அதை கடைப்பிடிக்கணும்னு விரும்புகிறோம், அதை ஓரளவுக்கு வலியுறுத்தவும் செய்கிறோம். ஆனால் வெளியில் போனதுக்கப்புறம் அவாவா மனப்பான்மை மாறுறது, ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி மாறி போகிறா, அதற்கு ஸ்தாபனம் பொறுப்பாக முடியாது. உலகம் பூராவும் இந்த பரதக்கலை ஒரு நல்ல ஒரு கருத்துடன் பரவி வருகிறது. அதற்கு எல்லா இனத்தார்களும் மத ஆச்சாரங்கள் எதுவும் இல்லாமல் அதை ஆதரிக்கிறார்கள், அதை போற்றுகிறார்கள். இதை நினைக்கும் போது என்னை போன்ற 50 ஆண்டு இந்த கலையில் ஊறி இந்த பாரம்பரியத்தில் வந்த நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரதக்கலை பழமையானதாக இருந்தாலும் இதற்கு புதுமையான சில கருத்துகள் வேண்டியதாக இருக்கிறது. மக்களின் ஒவ்வொரு புதுமையும் அவர்களுக்கு ரசிகர்களுக்கு தேவையாக இருக்கிறது. இன்று பலர் பலவிதமான நாட்டிய நாடகமாகவும் பலவிதமான நாட்டியங்களாகவும், ஆனால் அந்த பழமை கொஞ்சம் கூட குறையாமல் பலர் மேதாவிகளாக செய்து வருகிறார்கள். அது என்னை போன்ற ஒரு 50 வருடம் நாட்டிய கலையில் அனுபவப்பட்ட நான் அதை பாராட்டுகிறேன், மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரு கருவியாக பயன்படுத்துகிறோம். இந்த சரீரம் இன்னைக்கு இவ்வளோ அழகான ஒரு கருவியாக இருக்குது. இதனால் நமக்கு உலகத்துக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டோம்னாக்கா இந்த நாட்டியத்தை வெறும் பொழுதுபோக்கு அம்சமாக நினச்சி நம்ம ஒரு நாளும் கற்றுக்க மாட்டோம், ஒரு நாளும் அதை செயல்படுத்த மாட்டோம். மதுரையம் பதியினில் மனமுடி திருவரும் சிதம்பர சபையினில் நடம் சேர்ந்தாடுவோம். நடம் சேர்ந்தாடுவோம் விண்வெளி கோள்களாய் யுகம் யுகம் ஆடுவோம். வினாடியில் கோடியாய் அணுவினுள் ஆடுவோம். விண்வெளி கோள்களாய் யுகம் யுகம் ஆடுவோம். வினாடியில் கோடியாய் அணுவினுள் ஆடுவோம். கலக்கலம் மீதினில் அலைக்கடல் ஆடுவோம். மனிதரின் மனத்தினில் தினம் தினம் கூடுவோம். கலக்கலம் மீதினில் அலைக்கடல் ஆடுவோம். மனிதரின் மனத்தினில் தினம் தினம் கூடுவோம். தினம் தினம் கூடுவோம். தினம் தினம் கூடுவோம். தினம் தினம் கூடுவோம்.